சமூகம் டிவியினுடைய மற்றொரு ஆய்வு பகுதியில் சந்தித்திருக்கின்றோம். இதை ஆய்வு பகுதியில் நாங்கள் பார்க்க போகும் விடயமானது, பிரம்மோஸ் ஏவுகணை என்பது உலக நாடுகளால் பார்க்கப்படும் மிகவும் மோசமான ஏவுகணையாக பார்க்கப்பட்டு வருகிறது. இதனால் இது உலக நாடுகள் பல இந்த ஏவுகணைகளை பெற வரிசை கட்டி நிற்கின்றனர். ஆனால் இதனை உற்பத்தி செய்த நாடான ரஷ்யா இதனை பெறுவதற்கு இன்னும் விரும்பவில்லை என்று கூறப்படுகிறது. ஆனால் தற்போது ரஷ்யா அதன் முடிவை மாற்றியுள்ளது. இன்றைய ஆய்வில் இது பற்றி தான் விரிவாக பார்க்க உள்ளோம். எனவே மறக்காமல் முழு காணொளியையும் கண்டு மகிழுங்கள். நீங்கள் சமூகம் டிவிக்கு புதியவர் என்றால் மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி உங்கள் நல்லாதரவை தந்து காணொளியை முழுமையாக கண்டுகளியுங்கள். ரஷ்யாவுடன் இணைந்து உருவாக்கப்பட்ட பிரம்மோஸ் கப்பல் ஏவுகணையை தனது பங்குதாரர் நாடான ரஷ்யாவிற்கு வழங்க இந்தியா தயாராக இருப்பதாக கூறப்படுகிறது. ஐரோப்பாவின் நிலைமை உறுதியானவுடன் ரஷ்யாவிடம் ஏவுகணையை செலுத்த இந்தியா தயாராக இருப்பதை பிரம்மோஸ் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி அதுல் திங்கர் ராணே உறுதிப்படுத்தியுள்ளார். உலகின் ஒரே சூப்பர் சோனிக் கப்பல் ஏவுகணையான பிரம்மோஸ் நிலம், காற்று மற்றும் கடலில் இருந்து ஏவப்படக்கூடிய வல்லமை படைத்தது. மேலும் இதன் மேம்பட்ட திறன்கள் காரணமாக உலக நாடுகள் பலவற்றில் இந்த ஏவுகணை அங்கீகாரத்தை பெற்றுள்ளது. எனினும் ரஷ்யா இந்த ஏவுகணை மீது மற்ற நாடுகளை போன்று வெளிப்படையான ஆர்வத்தை காட்டவில்லை என்றாலும் இந்த பிரம்மோஸ் ஏவுகணைகளின் காற்று ஏவப்பட்ட ஏவுகணைகளின் பதிப்பினை பெறுவதற்கான பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டுதான் வருகிறது. இந்த ஏவுகணை மீது ஏனைய நாடுகளின் ஆர்வம் எவ்வாறாக உள்ளது என்பது பற்றி பார்த்தோமானால் இந்தியாவும் ரஷ்யாவும் இணைந்துதான் இந்த ஏவுகணையை உருவாக்கியது. ஆனால் ரஷ்யாவின் ஆர்வம் இந்த ஏவுகணையின் மீது அவ்வளவாக இல்லை. ஏனைய நாடுகளின் ஆர்வம் மிக உச்சத்தில் காணப்படுகிறது. உதாரணமாக பார்த்தோமானால் பிரம்மோஸ் ஏவுகணைகளை இந்தியாவானது அண்மையில் பிலிப்பைன்ஸிற்கு 375 மில்லியன் டாலர் ஒப்பந்தத்தின் கீழ் விற்றது. அது மட்டுமல்லாது இந்தோனேசியாவுடன் 200 மில்லியன் டாலர் ஒப்பந்தத்திற்கான பேச்சுவார்த்தைகள் நடந்து வருகின்றன. அதே நேரத்தில் வியட்நாமுடனும் பிரம்மோஸ் ஏவுகணைகள் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் தொடங்கியுள்ளது. தென்சீன கடலில் சீனாவுடன் பிராந்திய மோதல்களில் ஈடுபடும் இந்த நாடுகள் பிரம்மோஸை ஒரு மதிப்புமிக்க சொத்தாக பார்க்கின்றன. காரணம், இந்த ஏவுகணையின் வீச்சு, வேகம் மற்றும் பல்துறை திறன் ஆகியவை எதிரான பாதுகாப்பு மற்றும் தடுப்பு நோக்கங்களுக்காக விரும்பத்தக்க ஏவுகணையாக அமைகின்றது. இந்த நிலையில் ரஷ்யா தனது சொந்த ஓனிக்ஸ் ஏவுகணையை பயன்படுத்தி வந்தாலும் பிரம்மோஸின் கொள்முதல் தொடர்பாக விவாதங்கள் தற்போது நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் கருத்து வெளியிட்ட இந்தியாவின் தலைமை நிர்வாக அதிகாரி அதுல் திங்கர் ராணே இந்த பேச்சுவார்த்தைகள் தொடர்பில் கருத்து வெளியிட்ட போது உக்ரைனில் தற்போதைய மோதலில் பிரம்மோஸ் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று பரிந்துரைத்தார். அதிலும் குறிப்பாக இது எதிரிகளின் நில இலக்குகளுக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொள்ள சிறந்த தேர்வாக இருக்கும் என நம்பப்படுகிறது. காரணம், பிரம்மோஸ் ஏவுகணையில் காணப்படுகின்ற சிறந்த மின்னணுவியல் மற்றும் மேம்பட்ட வழிகாட்டுதல் அமைப்புகள் ஓனிக்ஸ் ஏவுகணைகளுடன் ஒப்பிடும் போது இது மிகவும் கவர்ச்சிகரமான தேர்வாக இருக்கும். அது சரி, இந்த ஏவுகணையை உருவாக்க ரஷ்யாவும் ஒரு முக்கிய காரணம் தானே. பிறகு ஏன் இந்த பிரம்மோஸ் ஏவுகணைகளை ரஷ்யா வாங்குவதற்கு தயக்கம் காட்டி வருகிறது? இதற்கான காரணம் என்னவாக இருந்தது என்பது பற்றி பார்ப்போம். முதலாவது காரணம் என்னவென்று பார்த்தோமானால் பிரம்மோஸ் ஏவுகணை திட்டத்தில் வாடிக்கையாளராக முதலீடு செய்ய வேண்டாம் என்ற ரஷ்யாவின் முடிவே இதற்கு முதலாவது காரணமாக அமைந்திருக்கிறது. இரண்டாவது காரணம், ரஷ்யாவிடம் காணப்பட்ட தற்போதைய ஏவுகணை சரக்கு. இந்த ஏவுகணைகளில் இதில் பல்வேறு வகையான நில தாக்குதல் மற்றும் கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகள் உள்ளன. மூன்றாவது காரணம் என்னவாக உள்ளது என்று பார்த்தோமானால் ரஷ்யாவின் தற்போதைய ஏவுகணை மேம்பாட்டு திட்டங்கள் மற்றும் மாறுபட்ட ஏவுதளங்களில் கவனம் செலுத்துவது இந்த நேரத்தில் மற்றொரு ஏவுகணையாக பிரம்மோஸை பெறுவதற்கான தயக்கத்திற்கு காரணமாக இருக்கலாம். இவைதான் அந்த மூன்று வகையான காரணங்களாக அமைந்திருக்கிறது. ஆனால் தற்போது பிரம்மோஸ் கப்பல் ஏவுகணையை ரஷ்யா இந்தியாவிடமிருந்து விருப்பம் தெரிவிப்பது பாதுகாப்பு துறையில் இரு நாடுகளுக்கும் இடையிலான தொடர்ச்சியான ஒத்துழைப்பை காட்டுகிறது. எனவே நடந்து கொண்டிருக்கும் விவாதங்களின் விளைவாக ஐரோப்பாவின் நிலைமை உறுதிப்படுத்தப்பட்டவுடன் பிரம்மோஸிற்கான சந்தையொன்றை ரஷ்யாவில் கண்டுபிடிக்க முடியுமாக இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற இந்திய பாதுகாப்பு மற்றும் ஆயுதங்கள் தொடர்பான வேறேதும் சுவாரஸ்யமான தலைப்புகளை பற்றி நாங்கள் பேச வேண்டும் என நீங்கள் விரும்பினால் அந்த தலைப்பை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். நாங்கள் அது தொடர்பான காணொளிகளை உங்களுக்கு தருவதற்கு காத்திருக்கிறோம். மற்றும் ஒரு சமூகம் டிவியின் ஆய்வு பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.